அதாவது இன்னைக்கு சொல்ல போகிற முக்கியமான கண்டென்ட் என்னென்னா, போன வாரம் நான் சிதம்பரம் ஜிஹெச்சுக்கு போயிருந்தேன். ஜிஹெச்சுக்கு கண் செக்கப்புக்காக நான் போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு முன்னால் இருந்த ஒருத்தங்க, ஒரு 60 வயசு ஒருத்தங்க வில்லேஜ் லேடி, கிராமத்துலேருந்து வந்தவங்க போயிருந்தாங்க. அவங்க கூட அவங்க கணவர் இருந்தார். அவர் கணவருக்கும் ஒன்றும் தெரில. இவங்க வந்தவங்க எனக்கு முன்னால் வந்து டாக்டரை பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் இதுமாரி கண் வந்து புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ டாக்டர் என்ன சொன்னார்னா, இந்த கையில் ஒரு 3 மருந்து வச்சுருந்தாங்க, ரைட் சைட் கையில், லெஃப்டில் 1 மருந்து வச்சுருந்தாங்க. அந்த சீட்டில் வந்து போன வாரம் முந்தின வாரம் வந்திருக்காங்க பிறகு, அந்த 3 மருந்தை வந்து போட சொல்லிவிட்டு திருப்பி அந்த 3 மருந்தை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு. ஸ்டாப் பண்ணிட்டு புதுசாக ஒரு மருந்து எழுதி கொடுத்துருக்காரு. இதில் எந்த மருந்துமா போட்டிங்கன்னு கேட்டால், அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 மருந்து தான் காமிச்சிருக்காங்க. எந்த மருந்து போடணுமோ அது சீலை பிரிக்கலை. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தவங்க இந்த 3 மருந்தை போட்டு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இந்த 1 மருந்தை எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த 1 மருந்து தான் போடணும் அவங்க. ஆக்சுவலாக அவங்க வீட்டில் யாரும் இல்லை பிறகு, தெரியல பிறகு, அந்த எந்த மருந்து போட சொன்னாரோ டாக்டர் அந்த மருந்தே அவங்க சீலை பிரிக்காமல் இருந்தது. எந்த மருந்தை ஸ்டாப் பண்ண சொன்னாரோ அந்த மருந்தை கண்டினியூ பண்ணியிருந்திருக்காங்க. இதெல்லாம் என்னாச்சுன்னா, 2 கண்ணுமே புண்ணாகி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை வந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு என்னென்னா, அவங்க அவர் பக்கத்தில் அவங்க வீட்டுக்காரர் நிற்கிறாரு, வெள்ளை வெஸ்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு, ரெண்டு பேருமே தலை குனிஞ்சு வெளியே வந்தாங்க. எனக்கு ரொம்ப என்னென்னா, இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில், இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டு நீங்கள் ஒரு உங்கள் கிராமத்துக்கு போனால் கூட, உங்கள் வீட்டில் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பசங்க இருந்திருப்பாங்க, பசங்களுக்கு பசங்க இருந்திருப்பாங்க, பேரம்பத்தி கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் சொல்லணும், இதேபோல் டாக்டர் போன வாரம் நான் போயிருந்தேன், இந்த மருந்து போட சொல்லியிருந்தாங்க, இந்த வாரம் இந்த மருந்து போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தான் வந்து மற்றவங்களுக்கு தெரியும், ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இல்லாமல் யாராவது அக்கம் பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தால் கூட, உங்களுக்கு தெரிஞ்சது பக்கத்தில் இருக்கிற பசங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, அவங்களுக்கு அந்த கண் மருந்து விடுறதோ இல்லை மாத்திரையை பற்றி சொல்லி கொடுக்குறதோ, எதை போடணும் எதை போடக்கூடாதுன்றதை சொல்லி கொடுங்க. என்னென்னா, எப்பவுமே கண்ணுக்கு விடுற மருந்து வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்கன்னா திருப்பி அந்த மருந்தை நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது, அதாவது போடக்கூடாது. எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோமோ அதோடு அந்த மருந்தை எடுத்து பேக் பண்ணி தூரம் வச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு கீழே போட்டுடலாம். இல்லை சப்போஸ் திருப்பியும் அதே மருந்து எப்போதான் எழுதி கொடுத்தா என்ன பண்ணுறது, வாங்குறதுக்கு வந்து சிரமமாக கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி திருப்பியும் அதே மருந்து எழுதி கொடுக்க மாட்டாங்க. அப்படியே எழுதி கொடுத்தா கூட அடுத்த வருஷம் எழுதி கொடுப்பாங்களே கண்டி, வேறு எதனா இருக்க போகும்போது இதே மருந்து உடனே எழுதி தர மாட்டாங்க. அப்போ அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த மருந்து எக்ஸ்பைர்ட் ஆகிடும். அதனால தான் கண் மருந்து மட்டும் நம்ம திறந்து 10 நாள் விழுத்து 10 நாளோ இல்லை 1 வாரமோ விட்டுட்டு திருப்பி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம டஸ்ட்பினில் போடுறது நல்லது. அப்போ என்ன ஒன்றா, நீங்கள் எல்லா மருந்தும் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா டாக்டர் எதுக்கு, இப்போ படித்தவங்களுக்கே வந்து சில விஷயம் தெரிய மாட்டேது, எதை இப்போ போடணும் போடக்கூடாதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க. இதே போல் வில்லேஜிலேருந்து வந்தவங்க கொஞ்சம் தெரியாதவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி பண்ணணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த வயசான இந்த லேடிக்கு வந்து ஒரு உதவி பண்ணுறதுக்கு யாருமே ஆள் இல்லாமல் போயிட்டாங்களே. அவர் கணவரும் தலை குனிஞ்சு போகிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இருக்கிற கால இருக்கிற பசங்கள்லாம் வந்து ரேஷன் கடையில் பார்க்க முடில, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட யாருன்னா ஒரு அம்மாவோ இல்லை ஒரு அப்பாவோ இல்லை தாத்தா பாட்டி வந்தானா அவங்க கூட வர்றதில்லை. நிறைய விஷயத்த வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறதில்ல, கூடயே இருக்கிறதில்ல. ஆனால் இதெல்லாம் வந்து கரெக்டான விஷயம் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவங்களாம் உதவி பண்ணணும். சில முக்கியமான இடத்துலலாம் இப்போ இருக்க இளைஞர்களை பார்க்க முடில, எங்கே இருக்கணுன்ற இடத்துல பார்க்க முடியல இளைஞர்களை. அதுமாரி இதே போல் சூழ்நிலை திருப்பி யாருக்கும் வந்துடக்கூடாது, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், சொல்லணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே வந்து நான் ஊர்லேருந்து வந்த உடனே ரொம்ப மன அழுத்தம் அதிகமாக இருந்தது. எனக்கு கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஒரு வாரம் பசங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போடலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதேமாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து யாருன்னா வில்லேஜுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்தாங்கன்னா அவங்க எங்கே போயிட்டு வராங்கன்றதை பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களே கொஞ்சம் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து எந்த மருந்து போடணுன்றதை கரெக்டாக போடுங்க. எதை போடக்கூடாதுன்றாங்களோ அதை ஸ்டாப் பண்ணுங்கள், தூரமாக தூக்கி கடாச்சிருங்க. இதான் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இதே போல் திருப்பி இன்னொருத்தங்க சம்பவம் நடந்துடக்கூடாது. அன்றைக்கி அவங்க இருந்த சூழ்நிலை நான் பார்த்தேன், ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வெளியே போனாங்க. நம்மளுக்கு உதவுறதுக்கு இந்த லோகத்தில் யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு ஒரு மாதிரி போனாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நான் அவர் கூப்பிட்டு சொன்னேன், உங்களுக்கு தெரியலனா கூட அக்கம் பக்கம் கேட்டு போடுங்க, பார்த்துங்க, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தோன்னா அவங்க மருந்து எப்படி போகிறாங்கன்றது கவனிக்கணும். உங்களுக்கு தெரியலன்னு இன்னொருத்தங்க பக்கத்து அக்கம் பக்கம் கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுற மூடில் இருப்பாங்க, நீங்கள் சொன்னால் தான் தெரியும். அதனால் தயவுசெய்து வந்து கண்ணுக்கு எல்லாம் மருந்து விட்டிங்கன்னா ஜாக்கிரதையாக விடுங்க.
உள்ளுக்கு சாப்பிட்ற மாத்திரை கூட பார்த்து சாப்பிடுங்க, எந்த மாத்திரை சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுங்க. இதே போல் இன்னொரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்றது என்னோட ரொம்ப முழுமையான ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் அந்த விஷயத்தை நான் வந்து பதிவு பண்ணிட்டுறேன். ரொம்ப நன்றி.